73 ஆண்டுகளுக்கு பிறகு தாமஸ் கோப்பை பேட்மிண்டன் சாம்பியன் பட்டத்தை வென்ற இந்திய அணியின் வீரர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி இன்று கலந்துரையாடினார். இந்தோனேஷியாவில் அண்மையில் நடைபெற்ற தாமஸ் கோப்பைக்கான பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டியில் பங்கேற்ற இந்திய அணி 3-0 என்ற கணக்கில் இந்தோனேஷியாவை வீழ்த்தி வரலாற்று சாதனை படைத்தது. இந்த மகத்தான வெற்றியை படைத்த இந்திய அணி வீரர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசியில் தொடர்பு கொண்டு வாழ்த்து தெரிவித்தார். இந்நிலையில் புதுதில்லியில் இன்று பிரதமர் நரேந்திர மோடியுடன் தாமஸ் கோப்பை மற்றும் உபர் கோப்பை அணியினர் கலந்துரையாடினார்கள். இந்த வரலாற்று வெற்றியை பெற்றுத்தந்த இந்திய வீரர்களை பாராட்டிய பிரதமர் நமது விளையாட்டு வீரர்களின் அசாத்திய திறமை நாட்டுக்கு புதிய வலிமையை சேர்த்துள்ளதாக தெரிவித்தார். பல தசாப்தங்களுக்கு பிறகு இந்திய கொடி உறுதியாக நாட்டப்பட்டிருப்பதால் நாட்டு மக்களின் சார்பாக தாம் வாழ்த்து தெரிவித்துக் கொள்வதாகவும் இந்த சாதனை சிறிய சாதனை அல்ல என்றும் பிரதமர் பெருமிதம் தெரிவித்தார். आपने भारत का झंडा गाड़ा है, ये छोटी घटना नहीं है। थैंक यू सर, थैंक यू। एक खिलाड़ी के तौर पर और उसमें भी एक कप्तान के तौर पर लास्ट मोमेंट कितना प्रेशर रहा होगा इसका मैं भली भांति अंदाज कर सकता हूं, लेकिन बड़े धैर्य के साथ पूरी टीम को साथ लेकर के आपने जो देश को गौरव दिलाया है, मैं आपको फिर से एक बार टेलीफोन पर तो बधाई दी थी, लेकिन मैं फिर से एक बार रूबरू में बधाई देकर के खुद आनंद ले रहा हूं। தங்களுடன் கலந்துரையாடி பாராட்டு தெரிவித்த பிரதமருக்கு இந்திய பேட்மிண்டன் அணியின் வீரர்கள் நன்றி தெரிவித்துக் கொண்டனர். சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் बहुत बहुत थैंक यू सर, आपने आपके इतना इम्पोर्टेंट टाइम से हमको टाइम लेके हमारे मैच के बाद तुरंत आपने कॉल करके हम सबसे बात किया सर। एंड आई कैन वेरी प्राउडली से दैट नो अदर एथलीट इन द वर्ल्ड कैन बोस्ट अबाउट दिस सर, ओनली वी हैव दिस प्रिविलेज ऑफ टॉकिंग टू यू इमीडिएटली आफ्टर। मैं जैसे मैं यूथ ओलंपिक में जब मैं मेडल जीता था तब मैं आपसे मिला था, और आज दूसरी बार मिल रहा हूँ, तो मैं यही कहना चाहूँगा कि मैं ऐसे ही और मतलब जब आप मिलते हैं तो हमारा काफ़ी हम लोग मोटिवेटेड फील करते हैं वो फ़ोन कॉल के बाद भी, और जब भी आप मिलते हैं तो मैं यही चाहूँगा कि मैं ऐसे ही इंडिया के लिए मेडल जीतता रहूँ और आपसे मिलता रहूँ।